இன்றைக்கு வந்து டின் ஃபிஷ்ஷும் அவிச்ச முட்டையிலையும் குழம்பு செய்ய போறோம். அதுக்கு வந்து இந்த மண் சட்டி எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு மீடியம் ஹீட்ல வச்சுருக்கோம். வச்சுக்கொண்டு இதில் வந்து எண்ணெய் இருக்குது, 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய். இந்த எண்ணெயை விட்டு கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் வந்து லைட்லியாக கொதிச்சுட்டு கொதிச்ச பிறகு இதில் வந்து கடுகு இருக்குது, 1/2 டீஸ்பூன் கடுகு. இந்த கடுகை போட்டு வடிக்க விடுவோம். இந்த அரைந்த கடுகு இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதில் வந்து பெருஞ்சீரகம் இருக்குது, 1/2 டீஸ்பூன். இதுல வந்து வெங்காயம் இருக்குது, நான் ஒரு மீடியத்துல பாதி வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன், இதே மீதில போடுங்க. இதுல வந்து உள்ளிப்பல் இருக்குது, 5 உள்ளிப்பல் எடுத்துட்டு வெட்டி வச்சிருக்கேன், இதே மீதில போடுங்க. இதுல வந்து 2 காம்பு கருவேப்பிலை இருக்கு, இதே மீதில சேருங்க. கூட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேருங்க, நான் 3 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். இதுல வந்து ரம்பை இருக்குது, 3 பீஸ் ரம்பை, இதே மீதில போடுங்க. இப்ப இதற்கா மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 3 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்ப ஒரு 1.5 நிமிஷமா வதங்கி கொண்டிருக்கு, ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னொரு 1.5 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ வந்து இன்னொரு 1.5 நிமிஷம் டோட்டலியா 3 நிமிஷம் வதங்கி இருக்கு. இப்படி 3 நிமிஷம் வதங்கின பிறகு இதுல வந்து வெந்தயம் இருக்குது, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இந்த வெந்தயத்தை இதில் போடுங்க. வந்து கருவா இருக்குது, 1 பீஸ் கருவா, இதையும் இதில் போடுங்க. இதுல வந்து தக்காளி பழம் இருக்கு, 1 மீடியம் தக்காளி பழம், இப்போ இதையும் இதில் போடுங்க. இப்போ ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அருக்கு மிக்ஸ் பண்ணிருக்கு, 2 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்ப 2 நிமிஷமா வதங்கி கொண்டிருக்கு. இந்த 2 நிமிஷத்துக்கு பிறகு இதுல வந்து முட்டை இருக்குது, நான் 3 முட்டை எடுத்து அவிச்சுட்டு கோதலாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த 4 பக்கம் ஒரு கத்தியால வந்து இப்படி கீறி விட்டுருக்கிறேன். இப்ப இதை இதுல போடுங்க, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த முட்டை வந்து எண்ணெயில லைட்லியா பொறிஞ்சோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த குழம்புக்கு. இப்போ இந்த முட்டை போட்ட அப்புறம் ஒரு 4 நிமிஷம் நாங்கள் இதை வதங்க விடுவோம். இடக்கடை வந்து கிளறி கிளறி விடுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷமாக இதுலேருந்து வதங்கி கொண்டிருக்கு, மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னொரு 2 நிமிஷம் வதங்க விடுவோம். இன்னொரு 2 நிமிஷம் டோட்டலியாக 4 நிமிஷம் நான் வதங்க விட்டுருக்கேன். மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து ஜஃப்னா கறி பவுடர் இருக்குது, நான் 2.5 டேபிள்ஸ்பூன் போடுறேன். உங்களோட உரைப்பை பார்த்து நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு தேவைக்களவான உப்பு சேருங்க, பட் நான் வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இதில் வந்து நான் பழப்புளி எடுத்து புழிஞ்சு வச்சுருக்கேன். நான் என்ன செய்தேன்னு சொன்னால், 15 கிராம் பழப்புளி எடுத்து 3.5 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு அந்த சக்கையில் வந்து 1 புளியும் இல்லாத அளவுக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் விடுங்க. இதில் வந்து தண்ணி இருக்குது, நான் 2 கப் தண்ணி அல்லாட்டிக்கு 500 மில்லிலிட்டர் தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ இதற்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இருக்கு, இதை மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு நான் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட போறேன். ஆனா இடக்கடை வந்து திறந்து கிளறி விடுங்க. இப்ப ஒரு 5 நிமிஷமா கொதிச்சு கொண்டிருக்குது, இந்த நல்லா கொதிச்சு கொண்டிருக்குது. இப்ப நான் திருப்பி மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விட போறேன். இந்த இருக்கு, இன்னொரு 5 நிமிஷமா கொதிச்சு கொண்டிருக்கு, நான் டோட்டலியா 10 நிமிஷம் கொதிக்க விட்டுனான். 10 நிமிஷம் கொதிச்ச பிறகு வந்து டின் ஃபிஷ் எடுத்துருக்கிறேன், 1 கேன் எடுத்து அதில் இந்த தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு நான் லைட்லியாக அந்த முள்ளுவெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கிறேன். தண்ணியை வடித்த அப்புறம் வந்து இதில் சரியாக 300 கிராம் மீன் இருக்குது. இப்போ இதை இதில் போடுங்க, போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பை செக் பண்ணி பாருங்க. இந்த இருக்கு, இப்படி மிக்ஸ் பண்ணிருக்கேன். மிக்ஸ் பண்ண அப்புறம் இதை மூடி போட்டு இன்னொரு 10 நிமிஷம் கொதிக்க விட போறேன். இப்போ ஒரு 5 நிமிஷமா இதுலேருந்து கொதிச்சு கொண்டிருக்குது, ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. திருப்பி மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ நான் சரியா வந்து இன்னொரு 5 நிமிஷம் டோட்டலியா 10 நிமிஷம் இதை மூடி போட்டு அவிய விட்டு நான் இந்த 10 நிமிஷத்துக்கு பிறகு நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்திலிருந்து குறைச்சி வச்சிருக்கேன். கொஞ்சம் குறைச்சிட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு உப்பை செக் பண்ணி பாருங்க. இன்னொரு 8 நிமிஷம் இதை நான் நல்லா கொதிக்க விட போறோம் மூடாம. இப்போ ஒரு 3 நிமிஷமா மீடியத்திலேருந்து கொஞ்சம் ஹீட்டை குறைச்சி வச்சு இதுலேருந்து அவிஞ்சு கொண்டிருக்குது. இப்போ மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ சரியா வந்து இன்னொரு 5 நிமிஷம் டோட்டலி 8 நிமிஷம் இதுலேருந்து அவிஞ்சு கொண்டிருக்கு. இப்போ நான் அடுப்பை வந்து நிப்பாட்டிட்டேன். இந்த இருக்கு, இதுதான் இந்த மீன் டின்ல வந்து அவிச்ச முட்டை போட்டு செய்யற குழம்பு வந்து செய்து முடிஞ்சது. இது நீங்க புட்டு, இடியப்பம், சோறு, என்னத்தோடையும், ரொட்டி எதோடையும் நீங்க சாப்பிடலாம், செய்து முடிஞ்சது.